கேட்டல் ஃபீட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக விவசாயிகளுக்காக மாட்டு தீவனத்தை உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு முழுவதும் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. புண்ணாக்கு தனியாக தருவீங்க, தீவனம் தனியாக தருவீங்க, தவிடு தனியாக தருவீங்க, பச்சை வைக்கோல் இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக தருவீங்க. இப்போ இது எதுவுமே வேண்டாம், நம்மளோட சிஎஃப்சி அப்படின்ற ஒரு தீவனம் மட்டுமே போதுமானதுங்க. மாடுகளோட இதுதான் வந்து ரியல் உணவு, உண்மையான உணவுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து வேற நம்ம எதுவும் போடலை, ஏற்கனவே மாடுகள் சாப்பிட்டு இருக்க உணவை தான் நம்ம கலந்து வச்சிருக்கோம். ட்ரையல் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து நல்லா சாப்பிட்டது, ஆனால் பால் இன்க்ரீஸ் வந்து மூணாவது நாள்லேருந்து நம்மளுக்கு அந்த பால் இன்க்ரீஸ் ஆனது தெரிஞ்சதுங்க. கால்நடைகளுக்கான தீவனம் தான் இது. குதிரை ஆடு மாடு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டு பண்ணைகளுக்கு வந்து நிறைய பேர் இப்போ வாங்கிட்டு போகிறாங்க. இது வந்து என்னென்னா ப்ராப்பரான வெயிட் கெயின் இருக்கும் ஆடுகளுக்கு. உழவின்றி உணவில் நேர்களுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பி கேட்டல் ஃபீட். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக விவசாயிகளுக்காக மாட்டு தீவனத்தை உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு முழுவதும் வந்து அனுப்பிட்டுருக்காங்க. இந்த ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா பழனிக்கிட்ட அமைஞ்சிருக்கு. இதை நடத்திட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி தான். 5 வருஷமாக வந்து வெளிநாட்டிலேருந்து வேலையை விட்டுட்டு இங்கே வந்து நடத்திட்டுருக்காங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக. இவங்க வந்து நம்மளை இன்வைட் பண்ணி புதுசாக ஒரு சிஎஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட்டோட நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா பசுந்தீவனமே இதுக்கு தேவையில்ல, வைக்கல் அது மாதிரி நீங்கள் எதுவுமே போட தேவையில்லை. இந்த மாட்டு தீவனத்தை காலையில் நைட்டு வந்து வச்சா போதும், ரெகுலராக உங்களுக்கு நடந்துகிட்ருக்க பால் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம அவங்க சந்தித்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டீலர்ஷிப்பு நீங்கள் ஒரு 3 மூட்டையிலேருந்துமே அவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி வந்துடும். வாங்க அவங்கள போய்ட்டு சந்திக்கலாம். உழவின்றி உணவில்லை நேயர்களுக்கும் உங்களுக்கும் வணக்கம். நம்ம ஃபேக்டரி எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு? இது வந்து பழனிங்க, திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வந்து இருக்குங்க நம்மளோட தொழிற்சாலை. ஓகே மேம், இப்போ நீங்கள் வந்து இந்த தொழில் பண்ணுறீங்கன்னா இது கண்டிப்பாக அடிப்படை தேவை. ஏன்னா இது விவசாய சம்மந்தமானது, ப்ளஸ் மாடுகளுக்கு வந்து நம்ம ஒரு சத்தான தீவனத்தை வந்து ரெடி பண்ணி தரணும். அதை வந்து அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கணும். அதனால் இதில் நிறைய அனுபவங்கள் வந்து உங்களுக்கு தேவை. அதை பற்றி சொல்லுங்கள், எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு அனுபவம்லாம், ஏன் இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? நம்ம வந்து விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க தான், நம்மளும் பண்ணை வச்சுருந்தோம். ஆனால் நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா தீவன பற்றாக்குறை, பணம் நிறையா செலவாகுது, இந்த மாதிரி நம்மளால் பண்ணையை பார்த்துக்க முடியல. ஸோ நிறைய பேர் ஒரு சர்வேலேயே இருக்குது பார்த்தீங்கன்னா 2000 வந்து நிறைய பண்ணைகள் இருந்ததாகவும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழிலை வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாமல் நிறையா பண்ணைகள் இல்லாததாகவும், இந்த தொழில் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது மக்கள் இடையில. அதனால் இதை வந்து ஒரு மீட் எடுக்கணும், ஒரு சேவையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு கரெக்டான பேலன்ஸ்டு டயட், ஒரு கலப்பு தீவனம் நிறைந்த சத்தான தீவனத்தை நம்ம கண்டுபிடிச்சோங்க. ஓகே, சத்தான தீவனமும் கொடுக்கணும், அதே நேரத்தில் விவசாயிகள் தகுந்த மாதிரி கொஞ்சம் ரேட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பாக, ஏன்னா கம்மி பண்ணி கொடுத்தா தான் வந்து நம்மளுக்கு கட்டுப்படியே ஆகும். பணம் வந்து கம்மியாக குறைவாக இருக்கணும், ஆரோக்கியம் நிறையா இருக்கணும். ஓகே ஓகே மேம், இப்போ முன்னாடி வந்து நீங்கள் புதுசு புதுசாக லான்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க ப்ராடக்ட்லாம். முன்னாடி ஒரு 6 மந்த்க்கு முன்னாடி குச்சி தீவனம் கலப்பு தீவனம்லாம் நிறைய வீடியோஸ்லேயும் நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நீங்கள் சிஎஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி நம்ம நேர்களுக்கு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஃப்சி அப்படிங்கிறது நீங்கள் புண்ணாக்கு தனியாக தருவீங்க, தீவனம் தனியாக தருவீங்க, தவிடு தனியாக தருவீங்க, பச்சை வைக்கோல் இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக தருவீங்க. இப்போ இது எதுவுமே வேண்டாம், நம்மளோட சிஎஃப்சி அப்படின்ற ஒரு தீவனம் மட்டுமே போதுமானதுங்க. ஓ சூப்பர். அப்போ மழை காலத்துலலாம் வெளியில் போயிட்டு அவங்களால ஒரு பில்லோ அறுக்கிறது கஷ்டமாக இருக்கும், அந்த நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இப்போ வந்து மழைக்காலம் வெயில் காலம்னாலுமே எதுவுமே கிடைக்கிறது இல்லை. ஆமாம், எல்லா இப்போ விவசாயம் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. இந்த பருவ மாற்றங்களையும் நம்ம சமாளிக்கணும், மாடுகளும் ஆரோக்கியமாக இருக்கணும், பணமும் கம்மியாகணும் அப்படின்ற ஒரு நோக்கோட எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி கண்டுபிடிச்ச ஒரு தீவனம் தான் சிஎஃப்சிங்க. மேம் இப்போ சிஎஃப்சினா ஃபஸ்ட்டு என்ன விவசாயிகளுக்கு வந்து, ஏன்னா கலப்பு தீவனம் குச்சி தீவனம்லாம் அவங்களுக்கு ஜென்ரலாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ இது புதுசாக இருக்கிறதுனால இங்கிலீஷ் வேர்டில் இருக்கிறதுனால அதை பற்றி என்னென்னலாம் கலக்குறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிக தெளிவாக சொல்லுங்கள். இது வந்து சிஎஃப்சி அப்படிங்கிறது ஒரு முழுமையான உணவு, அதுதாங்க. இப்போ இதில் என்னென்ன கலந்துருப்போம்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்காச்சோள மாவு, கம்பு மாவு, நிலக்கடலை கொடி, தட்டைப்பொட்டு, சோளத்தட்டு, வைக்கோல், தாதுப்பு, மொலாசஸ், சைலேஜ், வேலி மசால், இந்த மாதிரி மாடுகளுக்கு தேவையான இப்போ எதுவுமே மார்க்கெட்டில் கிடைக்காத எல்லா தீவனங்களுமே ஆரோக்கியமாக இதில் நம்ம கலந்துருக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கலப்பு தீவனம், குச்சி தீவனம், கோதுமை தவிடு, கோதுமை நைஸ் தவிடு, அது இல்லாமல் நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கிற கம்ப்ளீட் ஃபீட் ஃபார் கேட்டல் சிஎஃப்சி,
அதுவுமே கிடைக்குது. எல்லாமே நம்ம தான் உற்பத்தி பண்ணி அனுப்புகிறோம். ஒரு நாளைக்கு 3000 மூட்டைக்கு கம்மி இல்லாமல் நம்ம இது எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா பக்கமுமே நம்மளோட ஃபீடு வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பிரத்யேகமான முறையில் வந்து இதை நம்ம தயாரிச்சிட்ருக்கோம். எப்போவுமே இது உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப தரமாகவும் ரொம்ப குவாலிட்டி வந்து நல்லாவும் இருக்கும். நம்ம வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு தோட்டம் இன்னும் நம்ம நண்பர் தான். நம்மக்கிட்ட ஆர்பி மாட்டு தீவனம் கலப்பு தீவனம் ஏற்கனவே வாங்கிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பண்ணைகளில் மாடுகள் வந்து ஏற்கனவே இதை சாப்பிட்டு பழகிருக்கனால சாப்பிடாத புது மாடுகளுக்கு இதை நம்ம கொடுக்குறோம். ஸோ இவங்க வந்து கலப்பு தீவனம் வச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த விவசாயி வந்து இப்போ இதுக்கு வந்து மாறலாமா? இல்லை, இப்போது இது வந்து மாடுகளோட இதுதான் வந்து ரியல் உணவு, உண்மையான உணவுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து வேற நம்ம எதுவும் போடலை. ஏற்கனவே மாடுகள் சாப்பிட்ருக்க உணவை தான் நம்ம கலந்து வச்சுருக்கோம். தாராளமாக நீங்கள் மாற்றலாம். மாடுகளும் வந்து விரும்பி ரொம்ப விரும்பி இந்த அந்த மனத்தோடு நல்லா சாப்பிடுவாங்க. பாலும் வந்து நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ இது எல்லாமே நீங்கள் விவசாயிகிட்டேருந்து வாங்கி மிக்சிங் பண்ணுறீங்களா? ஆமாங்க, எல்லாமே ஒரு இயற்கை முறையில் நம்ம வாங்கி மிக்ஸ் பண்ணுறோம். அதில் இது வந்து இந்த மனமும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வச்ச உடனே விரும்பி மாடுகள் வந்து சாப்பிட்ருவாங்க. வணக்கண்ணா. வணக்கம். நீங்கள் ஆர்பி கேட்டல் ஃபீடோ கஸ்டமர் இல்லையா? ஆமாங்க. எவ்வளோ நாளாக அவங்ககிட்ட எடுத்துகிட்ருக்கீங்க? நான் ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. அவங்க கலப்பு தீவனம். கலப்பு தீவனம். ஓகே ஓகே. இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, உங்கள் மாடுக்கு லைவாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆமாம். அது எப்படி உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுதா? இது என்னன்னு சொல்லி அவங்க ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு சார் வந்து நம்மளுக்கு சாம்பிள் கொடுத்தாருங்க. ஓகே. ஒரு 10 கிலோ கொடுத்தாரு. நான் ட்ரையல் பார்த்தேங்க. ட்ரையல் பார்க்கும்போது எனக்கு ஒரு 1-2 நாள் வந்து நல்லா சாப்பிட்டது. ஆனால் பால் இன்க்ரீஸ் வந்து 3வது நாள்லேருந்து நம்மளுக்கு அந்த பால் இன்க்ரீஸ் ஆனது தெரிஞ்சதுங்க. நல்லா சுத்தமாக கழிவாடில் இப்போ நாங்கள் அரைச்சி போடுற மேவ் எல்லாமே வேஸ்டேஜ் பண்ணிடுவோம். ஆனால் இதை வந்து சுத்தமாக தின்னு வருதுங்க, கம்ப்ளீட்டாக தின்னு முடிச்சிருது. எது மிச்சமெல்லாம் இது வைக்கிறதே இல்லைங்க. இதோட நோக்கம் என்னன்னா அவங்க சொல்றது இப்போ நீங்கள் மேனுவலாக போயிட்டு ஆள் வச்சு அறுக்க தேவையில்ல, வசந்தி ஆகணும். ஏன்னா எல்லாமே இதில் கிடைச்சிருன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இதில் எல்லாமே இருக்குதுங்க. நம்ம இப்போ சைலேஜில் இப்போ அந்த வரத்தட்டு பச்சைப்புல்லு எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால நம்மளுக்கு வேலை இல்லை. அப்படியே எடுத்து கொட்டி இந்த இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக வச்சிட்டோம்னா சாப்பிட்டு அதை வாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்குங்க. நம்மளுக்கு நிறைய டைம் மிச்சம் ஆகுதுங்க. நம்மளுக்கு இது ஒரு ஜஸ்ட் எனக்கு ஒரு 7 மாடு இருக்குதுன்னா ஒரு 1/2 hour எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த வேலைக்கு நாங்கள் பார்த்துக்கலாங்க. இல்லை, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் வந்து இந்த மாதிரி புல் அறுத்து போட்டு ஒரு முழு நேரத்தையும் 24 மணி நேரங்களில் ஒரு 16-18 மணி நேரம் வந்து மாடுகளோடைய செலவு பண்ணுற மாதிரி ஒரு நிலை தான் இப்போ இருக்குது. இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோங்க. மேம், இப்போ உங்களோட கஸ்டமர் கொடுத்து பார்த்துருந்தோம், நல்லாவே சூப்பராக மாடு சாப்பிட்டுச்சு. இப்போ இது பசுமாடுகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா இல்லை நிறைய கால்நடைகளுக்கும் கொடுக்கலாமா? இல்லை, எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்க. கால்நடைகளுக்கான தீவனம் தான் இது. குதிரை, ஆடு, மாடு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டு பண்ணைகளுக்கு வந்து நிறைய பேர் இப்போ வாங்கிட்டு போகிறாங்க. இது வந்து என்னென்னா ப்ராப்பரான வெயிட் கெயின் இருக்கும் ஆடுகளுக்கு. இப்போது நம்ம ஆரம்பித்த இந்த ஒரு 10-20 டேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆடு பண்ணைகளுக்கும் போகுது நம்மளோட ஃபீடு. இப்போ நீங்கள் போன வீடியோவெல்லாம் கலப்பு தீவனம் வந்து எவ்வளோ ஃபார்முலாவில் வைக்கணும்னு சொல்லியிருப்பீங்க. இது புது ப்ராடக்ட்டுன்றதுனால விவசாயிகள் வந்து இதை எப்படி பயன்படுத்தணும், ஒரு நாளைக்கு பசுமாடு ஆடுனா எவ்வளோ எவ்வளோ வைக்கணும்னு சொல்லுங்கள். இது வந்து எல்லா மாடுகளுக்கும் வேறுபடுங்க. ஒரே ஃபார்முலா ஒரே ஈக்குவேஷன் வந்து எல்லா மாடுகளுக்கும் இருக்காது. அந்தந்த மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் தகுந்த ஒரு பாடி மெயின்டெனன்ஸ் அண்ட் அவங்களுக்கு எவ்வளோ கறவை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும். இப்போ ஆடுகள்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பாடி மெயின்டெனன்ஸுக்கு 1 கிலோவுக்கு 50 கிராம் அந்த மாதிரி கொடுக்கணும். மாடுகளுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 லிட்டருக்கு 650-700 கிராம் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் பாடி மெயின்டெனன்ஸுக்கு தனியாக கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இப்போ விவசாயிகள் வந்து இதை வந்து வாங்குறாங்கன்னா அவங்க பண்ணையில் வந்து இதை எவ்வளோ நாள் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம்? ஏன்னா அதுதான் முக்கியமானது. நிறைய பேர் வந்து ஸ்டோரேஜ் பண்ண அப்புறம் வேஸ்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷெல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது நீங்கள் இந்த மொலாசஸ் கலந்துருக்கிறனால சைலேஜை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்களோ, சைலேஜை எந்த விதத்தில் பயன்படுத்துவீங்களோ அதே மாதிரி தான் இதை நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க பேக்கு அப்படின்னா ஒரு 7 நாட்கள்லேருந்து 10 நாட்களுக்குள்ளே தீத்துறணும். இல்லை நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 5-6 மாதம் வரைக்குமே எதுவுமே ஆகாது. ஆனால் நீங்கள் அதை ப்ராப்பராக ஏர்டைட் பேக்கில் வந்து நீங்கள் போட்டு வைக்கணுங்க. மேம், இப்போ நம்ம புது ப்ராடக்ட் வந்து வீடியோலாம் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அவங்க வாங்கணும்னு வந்து ஆசைப்படுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வில்லேஜ்லேருந்து தான் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்க ஊரில் வந்து டீலர்ஷிப் வசதி இருக்காதவங்களுக்கு இப்போ நீங்கள் எப்படி அனுப்புவீங்களா பார்சல் மூலமா அவங்களுக்கு? கண்டிப்பாங்க. இது வந்து ஒரு ஏறத்தாழ எல்லா பகுதிகளையும் கிடைக்கும்
கிடைக்குது. சில பகுதியில் கிடைக்காம இருக்கிறவங்க நம்மளை நேரடியாக தொடர்பு கொண்டு இப்பையும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா, நம்ம அவங்களுக்காக தான் அந்த 25 கிலோ பை வந்து நம்ம இது பண்ணுறோம். அந்த சாம்பிளாகவே நீங்கள் ஒரு 4 பையிலிருந்து எடுத்து பார்க்கலாம். நம்ம பார்சல் சர்வீஸில் உங்களுக்கு அனுப்பிச்சி விடலாம். நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு பார்சல் சர்வீஸ் வந்து அனுப்பி வைக்கப்படும். இப்போ முக்கியமான க்வெஸ்சனு, இப்போது டீலர்ஷிப்லாம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதா? டீலர்ஸ் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்காங்க? இப்போ டீலர்ஸ் வந்து நம்மளுக்கு பெருவாரியான பகுதிகளில் இருக்காங்கங்க. இப்போது இன்னமும் சொல்லப்போனால் எளிமையாக தொழில் முனைவோர்களுக்கு எளிமையான தொழில் அப்படின்னா, முத முதல்ல நம்ம தான் வந்து எந்த விதமான முன் பணமும் இல்லாமல் ஒரு பெரிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இல்லாமல் டெபாசிட்ஸ் எதுவுமே வாங்காமல் நம்ம இதை பண்ணணும். இப்போயும் அதே முறை தான். டீலராக ஆகணும்னு விரும்புகிறவங்க வந்து எந்த முன்பணமும் இல்லாமல் நம்ம கம்பெனியை நேரில் தொடர்பு கொண்டு நீங்கள் டீலர் ஆகலாம். இன்கேஸ் வந்து லைன் இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட ஆதார், உங்களோட கரண்ட் லொக்கேஷன் மட்டும் போட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நேரில் வரவேணுங்கிறது கிடையாதுங்க. சரிங்க மேம், உங்களோட ப்ராடக்ட் வந்து நம்ம சேனலில் வந்து இன்வைட் பண்ணி நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அவங்களுக்கும் எங்கள் சேனல் சார்பாக தேங்க்ஸ் சொல்கிறோம். ப்ளஸ் கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு இதை நீங்கள் தொடர்ந்து இன்னும் சிறப்பாக பண்ணணும். ஒரு பெண்மணியாக இருந்துட்டு நீங்கள் தொடர்ந்து ஒரு 5 வருஷமாக இதில் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் நிறைய லெவலுக்கு போகணும்னு சொல்லிட்டு உங்களை வாழ்த்துறோம். தேங்க்யூ. விவசாயிகள் வந்து மெம்மேலும் வளரணும் அப்படிங்கிறதான் நம்மளோட நோக்கமே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பழைய நம்ம இழந்த பண்ணைகளை வந்து மீட்டெடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இவ்வளோ எளிமையான தீவனத்தை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதை வாங்கி நிறைய பேர் பண்ணைகளை ஆரம்பித்தாலும் சரி, இது ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உதவியாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் இந்த தொழிலையும் பண்ணலாம். இது வந்து எப்படி அப்படின்னா, விவசாயிகளுக்கும் இந்த அழிந்து போன நம்மளோட தொழிலை மீட்டெடுக்கிறதுக்குமான ஒரு சேவை மனமுள்ள ஒரு நோக்கம் தான் இது. நீங்கள் நம்மளை தொடர்பு கொண்டு என்ன உதவி வேணாலும் நம்மளுக்கு இதில் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நன்றிங்க.